வணக்கம் ஐயா. வணக்கம். நம்ம டைரக்டர் எம்ஆர் பாரதி அழியாத கோலங்கள் 2 அந்த டைரக்டரோட நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த படம் இந்த வாரம் வெளியாகுது இல்லையா? ஆமாம், 29 வெள்ளிக்கிழமை ரிலீஸ். ஓகே ஐயா, உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களுடைய டைரக்ஷன் அனுபவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படி டைரக்டர் ஆனீங்க, யார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? நான் வந்து 80s கொஞ்சம் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணேன், மோகன் அப்போ ப்ராப்ளமாக இருக்கிறப்ப கே ரங்கராஜ் நடராஜ் அவங்க கொஞ்சம் ரொம்ப அவங்களோட ஒரு 3 டைரக்டர் ஒர்க் பண்ணேன், ஒரு 7 படம் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் வாழ்க்கையில் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பத்திரிக்கை எழுத ஆரம்பித்தேன். பவச்சந்திரன் சார் குங்குமத்தில் அவர் தான் எடிட்டர் வந்தார். அவர் எனக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்து என்னை பத்திரிக்கையாளராக மாற்றினார். அதில் பத்திரிக்கை அதில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் விகடனில் கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணேன். அந்த காலகட்டத்தில் வந்து எனக்கு பிசிசிடம் நான் நட்பு கிடைச்சிது. அவர்கிட்ட நிறைய சினிமா பற்றி என்னோடய கதையை பற்றி நான் நிறைய பேசுவேன். அப்படி பேசிவிட்டு அவர்கிட்ட சொன்னேன், நான் வந்து என்னை மணிரத்னத்திட்ட நான் அசிஸ்டண்டர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். ஆ ஓகே அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட எப்பயுமே என்னோடய கதையை சொல்லிட்டு இருப்பேன். அவர் என்ன சொன்னார், நீ அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ண போகிற, நான் ஒரு படம் டைப் பண்ணுறேன், அந்த படத்துக்கு நீ சொன்ன அந்த கதையை ஒரு 4 கதை சொல்லுங்க, இந்த கதையை நம்ம படம் எடுக்கலாம்னு சொல்லி இதுதான் எனக்கு ஒரு கதை வசன வாய்ப்பு கொடுத்தாரு. அது படத்தோட பேர் மீரா. அந்த படத்தில் தான் விக்ரம் அறிமுகமானார். ஆமாம். ஸோ அது ஒரு பெரிய லேண்ட்மார்க் மூவி ஆக்சுவலாக விக்ரமுக்கு. ஆமாம், பிசி சிறீராமுக்கும். ஆனால் படம் கமர்ஷியலாக வந்து பெருசாக படம் நல்ல பேர் வாங்கிச்சு. எனக்கு அது ஒரு நல்ல ஒரு என்ட்ரியாக இருந்துச்சு. ஆமாம், அந்த படத்தோட சாங் கூட ஓ பட்டர்ஃப்ளை என்ற சாங் கூட பெரிய ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் நான் எனக்கு என்னென்னா ஒரு ரொம்ப கமர்ஷியலாக ஒரு படம் பண்ண கமர்ஷியலாக ரெகுலராக பேட்டர் வச்சுருக்காங்க, அந்த ஃபார்மேட் எனக்கு படம் கதையை பின்ன எனக்கு வரல. அது எனக்கு சூட் ஆகலை. எனக்கு ஒரு கதை அது மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இது காரணம் என்னென்னா, ரொம்ப உலக சினிமாவோட தாக்கம் தான். உலகம் முழுக்க எப்படி எல்லாம் படம் எடுக்கிறாங்க, ஏன் நம்ம அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணணும், அதில் ரொம்ப தீர்மானமாக இருந்தேன். அப்புறம் நான் வந்து கொஞ்சம் நிறைய விளம்பர படங்கள் எடுத்தேன். கிட்டத்தட்ட நிறைய ஒரு டைத்தில் 90s நிறைய விளம்பர படங்கள் எடுத்தேன். அது எனக்கு பெரிய லைஃப்பில் சப்போர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். இன்ஜினியரிங் சார்லதா பப்ளிகேஷன் டாக்டர் தான் நேமில் தான் ஆரம்பித்தேன். ஓகே, அது நல்ல கிளிக் ஆச்சு, அதில் நல்லா பண்ணிட்டுருந்தேன். அப்படியே இருக்கிறப்ப திரும்ப மறுபடியும் ஆனால் உள்ளுக்குள்ள இந்த சினிமா எடுக்கணுன்றது மட்டும், என்ன பண்ணாலும் எங்கே பண்ணாலும் அந்த டைரக்ஷன் தாகம் மட்டும் அது மட்டும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது எனக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அப்படியே அர்ச்சனா என்னோடய ஃப்ரெண்டு, அவங்கள மீட் பண்ணுறப்பெல்லாம் நான் அந்த சினிமா எடுக்கிறத பற்றியே பேசிகிட்டு இருப்பேன். அப்போ தான் அவங்களோட சேர்ந்து தான் அந்த படத்தை பிளான் பண்ணோம். அருமை, இந்த படம் எல்லாருமே சப்போர்ட் வருவாங்க. ஸோ அழியாத கோலங்கள் 2 அப்படின்ற டைட்டில் வைக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? இந்த படம் டெடிக்கேட்டட் அர்ச்சனா தான் அந்த படத்தை இன்ஸ்பைர் பண்ணாங்க. பால்மந்திர சாருக்கு ஒரு நல்ல படத்தை எடுத்து டெடிகேட் பண்ணணுன்றது அவங்களோட நோக்கம். ஓகே. ஸோ அப்போ அவரோட டைட்டில் வச்சுக்கலான்றது தான் அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் இல்லை. அந்த டைட்டிலுக்கும் தவிர வேற எதுவும் பால்மந்திர சாருக்கும் அந்த படத்துக்கு அந்த சம்மந்தமும் இல்லை இல்லை சார். அந்த ஒரு மரியாதை செய்யணுன்றதுக்காக நீங்கள் பால் சாருக்கு மரியாதை செய்யணுன்றது மட்டும்தான் இந்த டைட்டில் வைக்கிறதும் காரணம். ஓகே. ஆனால் நீங்கள் அது தெரிஞ்சோ தெரியாமலோ பால்மந்திர சாரோடைய ஒளிப்பதிவு ஸ்டைல் பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த பேட்டர்ன் இந்த படத்துல ஃபுல்லாவே இருந்தது. ஆமா, எனக்கு கிட்டத்தட்ட அவர் தான் பண்ணாரோன்ற மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ இந்த படத்தோட ஒளிப்பதிவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல, இந்த கதைக்கு தேவையான ஒரு ஒளிப்பதிவு வந்து ராஜேஷ் கே நாயர் வந்து பண்ணார். அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு அந்த தன்மைக்கு அவர் ஒரு நல்ல ஒர்க் ஒன்று பண்ணி கொடுத்தாரு. எல்லாரும் தான் ஒரு படம் நல்ல படம் வர்றதுன்றதுக்கு வந்து எல்லாருமே ரொம்ப முக்கியமான காரணம் தான். எடிட்டரு கேமராமேன் எல்லாரோட சப்போர்ட்டோட தான் வருது. இன்ஃபேக்ட் இன்னும் கூட நான் இப்போ இந்த ரிலீஸ் முன்னாடி ரிலீஸ் பண்ணதுன்னா டிசைனர் போஸ்டர் டிசைனர் முருகன், நான் இந்த கதையை எப்படி பிரசன் பண்ண மக்களுக்கு கொண்டு போகணும்னு நினச்சனோ அதுக்கு இணையாக ஒரு நல்ல அந்த எனக்கு டிசைன் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அது ரொம்ப அதுதான். ஓகே, எல்லாரோட சப்போர்ட்டோடு தான் ஒரு விஷயத்தை வர முடியும். ஆனால் என்ன வேணுன்ற முடிவு எடுக்கிற இடத்துல ஒரு இயக்குனர் இருப்பார். ஓகே, அவருக்கு என்ன வேணுன்றது அது அவர் தான். ஓகே. இந்த கதை வந்து ஏதாவது நாவல் பேஸ் பண்ணியா இல்லைனா ஏதாவது ரியல் இன்சிடென்ட் பேஸ் பண்ணியா இந்த படத்தோட கதை அழியாத கோலங்கள்? இல்லை, இது இல்லை ஒரு பெங்காலி கதையோட ஒரு இதுதான் பேஸ் தான். அதை பற்றி ரொம்ப சரி. இல்லை, எனக்கு என்ன விஷயம்னா, இப்போ பிரகாஷ்ராஜ் வந்து அவரோட எழுத்தாளராக நடிச்சிருக்கிறாரு. அவருடைய பேர் வந்து கௌரி சங்கர்னு வச்சிருக்கீங்க. கௌரி சங்கர்னு வச்சதுக்கு ஒரே காரணம் தான், பால் சாரோட பையன் பேர் கௌரி சங்கர். வேற எந்த காரணமும் இல்லையா? வேற எந்த காரணம் இல்லை. எங்களுக்குலாம் நிறைய சந்தேகம், ஏன்னா பிரகாஷ்ராஜ் சார் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு தீவிர இடதுசாரியா இருக்கு.
அதுக்கு சம்பந்தம் இல்ல. இது முழுக்க முழுக்க இந்த படம் எடுக்கிறப்ப முடிவு பண்றது பால் சார் அவருக்கு டெடிகேட் பண்ணணும்னு சொல்லி உங்க டைட்டில் கார்டில் பார்த்துருக்கீங்க. ஆமா, கௌரி சங்கர் வேறு போச்சு. காரணம் சாரோட பையனோட பேர் அவ்வளவுதான். நீங்க இப்போ அன்னைக்கே வந்து உங்களை பிசி ஸ்ரீராம் சார் கூப்பிட்டு மீரா படத்துக்கு வந்து வசனங்கள் எழுத சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த படத்தில் உள்ள வசனங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவும் சுவாரஸ்யமா, அதுவும் குறிப்பா நாசருக்கும் நாசர் வந்து நாசர் சார் நாசர் சார் நடிகர் நாசர் வந்து அர்ச்சனா அவங்க இன்டராக்ட் பண்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இன்டராகேட் பண்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப துல்லியமா ரொம்ப இயல்பா அதுக்குள்ளேயே நக்கல் நையாண்டி எல்லாமே இருந்தது. அந்த மாதிரியான வசனங்களுக்காக எவ்வளவு மெனக்கிட்டீங்க? அது ஆக்சுவலா என்னன்னா பிரம்மாண்டமான வசனங்கள் எழுதுறது வேற, ரொம்ப இயல்பான வசனங்கள் எழுதுறது வேற. இல்ல, எனக்கு அப்படிதான் பிடிக்கும். ஏன்னா நிறைய ஆங்கில படங்கள் பாக்குறேன்ல, அவங்க ட்ரமடைஸ் பண்ண மாட்டாங்க. அடுக்குமொழி அதெல்லாம் இருக்காது. யதார்த்தமா ஆங்கில படத்தோட பாடல்களே எப்படி இருக்கும்னா, நான் பஸ் ஸ்டாண்ட் ஒர்க்கா காத்துட்டு இருக்கேன்னு தான் பாட்டு ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பாட்டே அப்படி இருக்கும், அவங்க பேசுறது அப்படி இருக்கும், ரொம்ப இயல்பா இருக்கணும்ன்றதுல எனக்கு எப்பயும் கவனம் இருக்கும். நான் சினிமா பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உலகத்துல நல்ல சினிமா பார்த்துதான் ஒரு நல்ல சினிமா எடுக்கிறதுக்கான இது பயிற்சியை கத்துக்கிட்டேன். இப்போ அழியாத குரல் 2 சர்வதேச திரைப்பட விழாக்களில் கலந்துக்குதா? என்ன கலந்துருக்கா இல்லனா இனிமே அனுப்புறேன். இது இதுல ரிலீஸ் பண்றதுக்கே பெரிய பாராட்டா. சரி, அந்த சிக்கல் இருந்து இப்பதான் கொஞ்சம் ஜாலியாக ரிலீஸ் ஆகுது. ஏன்னா அதுக்கால யோசிக்கவே இது இல்லை, படம் ரிலீஸ் ஆகணும். என்னோட ஃபர்ஸ்ட் படம் இது, என்னோட சந்தோஷமான தருணம். இந்த 29ஆம் தேதின்றது என் வாழ்க்கையில முக்கியம். நான் படத்துக்கு முதல் இயக்குற ஒரு படம் ரிலீஸ். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த நவம்பர் 29ன்றது என் லைஃப்ல மறக்க முடியாது. கண்டிப்பா. இது இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் சேதுபதி திரிஷா நடிச்ச 96 ஒரு படம் வந்தது. இப்ப அந்த படத்துக்கும் நம்ம படத்துக்கும் கதையா ஒரே கதை கிடையாது. பட் அதே மாதிரியான ஒரு இந்த காதலர் தேடி வர்றது அந்த மாதிரியான ஒரு விஷயம். இதே மாதிரி 40+ இருக்கிறவங்க கதையில தேடி போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இது வந்து கண்டிப்பா கான்ட்ராஸ்டான ஒரு கதை தான். இல்ல, நான் அதை கான்ட்ராஸ்ட்ன்றதை நான் பதிவு பண்றேன். ஏன்னா இதுல வந்து இவங்க ஆல்ரெடி மேரீடு. ஏன்னா அதுல விஜய் சேதுபதி மேரேஜ் ஆகாம இருப்பாரு. இதுல மேரேஜ் ஆச்சு. நான் என்ன தெரியுமா, ஏற்கனவே தமிழ்ல சொல்லப்பட்ட ஒரு கதையை சினிமால சொல்லப்படாது நினைப்பேன். கண்டிப்பா. அதனால இது சொல்லப்படாத ஒரு கதையா இருக்கு. நீங்க உங்க அழுத்தி சொல்றதுக்காக தான் நான் அதை திரும்பி கேட்கிறேன். இல்ல, நான் என்னன்னா, படம் பார்க்குறப்ப ஒரு புது அனுபவத்தை கொடுக்கணும். அதான் ஒரு ஒரு படை ஒரு ஒரு ஃபில்ம் மேக்கரோட கடமை. கண்டிப்பா அதை தான் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இது ஜஸ்ட் பிகினிங் தான். ஓகே, எனக்கு இந்த பிகினிங் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஓகே, எனக்கு அவங்களும் வந்து அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜஸ்ல வந்து இந்த படத்தை பத்தி நிறைய பிரைஸ் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பத்திரிகையாளர்களும் ரொம்ப ரசிச்சாங்க. குறிப்பா ஒரு ஒரு விறுவிறுப்பான ஒரு நகைச்சுவை காட்சி மாதிரி இருந்தது. நாசர் சார் வந்து அர்ச்சனா மேடத்தை இன்டராகேட் பண்ற சீன் வந்து ஒரு விறுவிறுப்பான காட்சி மாதிரி இருந்தது. அவ்வளவு இயல்பான ஒரு டைலாக்லயே வந்து இவ்வளவு வேகமா கொண்டு போக முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு காட்சியா இருந்தது. ரொம்ப வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்க படம் பண்ணுங்க. படத்துல நடிச்ச மற்ற நடிகர்களை பத்தி சொல்லுங்க. பிரகாஷ் ராஜ் அண்ட் அர்ச்சனா தவிர மற்றவங்களை பத்தி சொல்லுங்க. எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அர்ச்சனா பொண்ணா நடிச்சவங்க கூட ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணாங்க. அவங்க பேர்லாம் சொல்லுங்க. அந்த பொண்ணு பேர் எனக்கு தெரியல. ஓகே, அவங்க நல்லா நடிச்சாங்க. நாசர் சார் சொல்ல வேண்டியது இல்ல. இங்க பாருங்களா, இதுல எனக்கு அவங்கள அவங்க அவங்களை பத்தி சொல்றேன். அவங்க எல்லாரும் கண்டிப்பா. ஆமா, எல்லாமே இதுல அர்ச்சனாவோ ரேவதியோ பிரகாஷ் ராஜ பத்தி சொல்றதுக்கு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. வெரி பர்ஃபெக்ட். எல்லாருக்கும் நோன். சரி, எனக்கு என்ன பெருமைன்னா, அவங்களுக்கு என் கதையில வந்து அவங்க நடிக்க ஒத்துக்கிட்டது மட்டும்தான் எனக்கு பெருமை. ஆமா, இப்ப ஆண்டு முழுவதும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 படங்களுக்கு மேல வெளியாகிட்டு இருக்கு. அதுல பெரும்பாலான படங்கள் வந்து வணிக மசாலா அந்த ஃபார்முலா அப்படிதான். இந்த மாதிரியான படங்கள் வந்து ரொம்ப ரேர். அதாவது நீங்க பண்ணிருக்கிற அழியாத குரங்கள் 2 மாதிரியான படங்கள் வந்து ரொம்ப அத்திப்பூத்தார் போலதான். ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு படம் ரெண்டு படம் வெளியாகிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதே பேட்டர்னை நீங்க வந்து ஃபாலோ பண்ணி ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்ல இந்த மாதிரியான படங்களே நீங்க கொடுப்பீங்களா? இல்லைன்னா ரெகுலர் தமிழ் சினிமா ஸ்டில் இல்ல, நான் இந்த மாதிரி படம் தான் கொடுப்பேன். ஓகே, எது அது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் இந்த மாதிரி படம் தான் எடுப்பேன். இந்த மாதிரி படம் பண்றதுல படைப்பாளிக்கு வந்து ரொம்ப சுதந்திரம் இருக்கு. நம்ம இந்த மாதிரி படம் பண்ணிடலாம். ஒரு தயாரிப்பாளரை நீங்க கன்வின்ஸ் பண்ணி படம் பண்ணிடலாம். ஆனா விநியோகம் பண்ணி வரும்போது இந்த மாதிரியான சிரமங்கள். என் படம் அதுல அந்த சிக்கல் முதல் படத்திலேயே பெருசா சொல்ல முடியாது. நான் சின்ன பட்ஜெட்ல பிளான் பண்ணுவேன். ஆமா, ஆனா நல்ல படம் எடுக்கணும் முயற்சி சின்ன பட்ஜெட்ல பண்ணுவோம். ஒண்ணு பிரயோஜனம் இருக்கு. ஆமா, ஓகே ஓகே. சரி, ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள் மிஸ்டர் எம்ஆர். ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீங்க படம் பண்ணுங்க, இந்த மாதிரியான படங்களே பண்ணுங்க. ஏன்னா ரசிகர்கள் வந்து நல்ல படங்களுக்காக ரொம்ப உண்மையாவே கண்டிப்பா பண்ணுங்க. அடுத்து நான் ஒரு நாவல் தான் படம் பண்ண போறேன். அருமை, வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.